என்னோட தியானத்தை யாரு கலைக்க நினைக்கிறது? என்ன நடக்குது இங்க? வேஷ்ணு கோபால், உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒன்னு வந்துகிட்டு இருக்க, நீ ஒண்ணு கவலைப்படாத, இதோ வந்துட்டேன். கோஸ்ட் கோபால் ரிட்டர்ன்ஸ்டா. சூப்பர் கமலா, நான் சொன்ன வேலைய கச்சிதமா முடிச்சிட்டே. சூப்பர் சூப்பர், நம்ம நினைக்கிற மாதிரியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நரக உலகத்துல இருந்து எல்லாரும் இங்க வந்துருவாங்க. சரி கமலா, என் கூடவா, ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும். அப்படியா? ஓகே, நம்ம போய் பேசலாம். இதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நரக உலகத்தில் இருந்து விடுதலை ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கட்டுப்பாட்டில் வந்துடும் இந்த லெசன்டோஸ். படிப்பயலே சிஞ்சானு ஏதிரிடா, ஏதிரிடா படிப்பயலே, ஏந்திரி ஏந்திரி. கேட்டுக்கோ, இந்த வீட்டை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. உள்ள நிறைய தடவை ஐடியம் சிக்கலான் இருக்கோம்ல, போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு ஃப்ராங்க்லின் கால் பண்ணி கோஸ்ட் கோபாலை விட்டு இந்த வீட்டை சுத்தி இருக்கிற மண்டை கட்டை உடைச்சி, அதுக்கப்புறம் மலைக்கு நடுவுல ஒரு குகை இருக்கும், அந்த இடத்துல தான் அந்த நிறைய வாசலை திறக்கிறதுக்கான சாவி இருக்கு. அதை எடுத்து எப்படியாவது அழிச்சிருங்க, இல்லைனா ரொம்ப ஆபத்து. சீக்கிரம் சீக்கிரம் போய் ஒளிஞ்சிக்க, சீக்கிரம் சொல்றது கேளுச்சிச்ச. எனக்கு தெரியாம இங்கே ஒளியினுமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அங்க வந்து நான் சொன்ன மாதிரியே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இவன் யாருக்கும் தெரியாது. அப்படியா? ஆனா எனக்கு தெரியும். இப்போ பாரு, சர்ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே இவன், இந்த வாங்கோ. ஆ 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
முடியவே முடியாது கிராணி. எவ்வளோ நாள் தான் உனக்கு நான் அடிமையாகவே இருக்கிறது? எப்போ பார்த்தாலும் என்ன ஒரு பூச்சியை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் ஈவல்னன் என்ன நரக உலக ராஜாவாக மாத்துறேன்னு சொல்லியிருக்கு. அதனால நான் உன் சைடு வரவே மாட்டேன் கிராணி. இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறத யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் நாங்கள் தான். போதும் போதும், நமக்கு டைம் ஆகுது கிராண்ட்பா. சீக்கிரம் அந்த கீ இருக்கிற இடத்த சொல்லுங்க. ஈவல்னன், அது அந்த கீ அந்த வளைவு பாதையில தான் இருக்கு. வளைவு பாதை குகையில இருக்கு. போய் எடுத்துட்டு வந்துருங்க சீக்கிரம். ஓகே கிராண்ட்பா, நீ இந்த பொடி பசங்களையும் கிராணியும் இங்கே நின்று பார்த்துக்கோ. நான் போய் சின்சான பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் கமலா, நீ சீக்கிரம் போய் அந்த கீ எடுத்துட்டு வா. ஓகே ஏவல்னன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அப்பா அம்மா எல்லாம் மறுபடியும் வரப்போகிறாங்க. டாக்டர் டாக்டர், வேஸ்ட் கோபால் இப்போ எப்படி இருக்காரு? அவர் நல்லா தானே இருக்காரு? அவரோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல? தம்பிகளா, எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா. இவர் ரொம்பவே நல்லா தான் இருக்காரு. ஆனால் இவரோட மண்டையில் பல்லாமான அடிப்பட்டிருக்குப்பா. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 வீக்ஸ் இவர் வந்து பெட்ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இல்லைனா இவரோட உயிருக்கே ஆபத்து. அதனால டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். என்னது, 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கணுமா? ஐயோயோ, இப்போ என்னடா பண்ணுறது? அவங்க எல்லாரையும் காப்பாற்றணுமே. தம்பி வேஸ்ட் கோபாலே, இதோ வந்துட்டல்லாம் அண்ணன் கோஸ்ட் கோபாலே. அடடே, என்னடா இப்படி படுக்க போட்டு வச்சிருக்கீங்க என் தம்பிய? எல்லாம் எந்திரல, உனக்கு ஒண்ணும் இல்லல, எந்திரல எந்திரல. பெரியவரே, யாரு நீங்க? வலி மாறி வந்துட்டீங்களா? நீங்க வேற யாரோ நினைச்சு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க பெரியவரே. என்னது, பானிபூரி வேணுமா? எல்லாம் அதெல்லாம் எனக்கு வேணாம். பானிபூரி எல்லாம் சாப்பிட வரல. என் தம்பியை எழுப்பி விடுங்களேன், நான் அவனை கூட்டிட்டு போகணும். என்னது பானிபூரியா? நான் என்ன பார்த்தன்னா பானிபூரி விற்கிற மாதிரியா இருக்கு. பெரியவரே, அவருக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வேற யாரோ நினைச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எல்லாம் என்ன தெரியலையா? எல்லாம் நான் தாம்ல கோஸ்ட் கோபாலே. கோஸ்ட் கோபால் ரிட்டர்ன்ஸ்ல. என்னது கோஸ்ட் கோபாலா? யோ கோஸ்ட் கோபாலே, இவ்வளவு நாளா எங்கேயா போயிருந்த? நீ இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தோம் தெரியுமா? நீ பாட்டி இப்போ வந்து, ஆனால் பார்க்குறதுக்கு ஆள் முன்னாடி சொங்கி மாதிரி இருந்த, இப்போ என்ன நல்லா பைல்வான் மாதிரி ஆகிட்ட? என்ன நடக்குது இங்கே? எல்லாம் யாரை பார்த்து மங்கிங்கிற? எல்லாம் நீ தான் மங்கி டாங்கி, எல்லாமே நீ தான்ல. எல்லாம் அவனை எழுப்பி விடுங்க, சீக்கிரமாக போய் அந்த அது பேர்னா கமலாவை அடித்து துரத்தணும்ல. அட சின்சான் கால் பண்ணுறான், ஒரே நிமிஷம் இருங்க. அடே சின்சானே, இப்போ எங்கடா இருக்க? என்னடா உன்னை தேடி நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியல. இப்போ என்னடா பண்ணுறது? கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணு, நாங்க அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். எப்படியாவது அந்த மந்திர கட்டை உடச்சு வந்துடுறோம். அதே மாதிரி நம்மளோட கோஸ்ட் கோபால் ரிட்டர்ன்ஸ் ஆயிட்டாரா? அதே மாதிரி நம்மளோட வேஸ்ட் கோபால், அதெல்லாம் வந்து நான் நேர்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீ நாங்க சொன்னதை மட்டும் செய்ய, சரியா? கூட்டிட்டு போகலாம். என்னெல்லாம் பேசிக்கிறீங்க எல்லாரும்? எல்லாம் எது பேசினாலும் சத்தமா பேசுங்கடா. இதுக்கு மேல சத்தமா பேசணும்னு வச்சுக்கோங்க, சங்க வச்சுதான் ஊதணும். கோஸ்ட் கோபால், ஒண்ணும் இல்ல, சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, சீக்கிரமா வாங்க, நம்ம போயிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்திட்டு வருவோம். படி பயிலே சின்ச எங்க
கேக்குது. அட சின்சான் குட்டி, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? அட இது பூனை குட்டியா? சின்சான் குட்டி எங்க போயிருப்பாரு? இங்க தான் எங்கேயாவது இருப்பாரு. நம்ம போய் தேடி பார்ப்போவாங்க. சின்சான், என்கிட்ட இருந்து ஒன்னுள்ள தப்பிக்க முடியாது. கமலா வர வரை நம்ம கண்ணாம்பூச்சி ஆடலாம், சரியா? கிராண்ட்பா, நீ பண்றது ரொம்ப தப்பு. அந்த ஈவில் நன்ன நம்பாத கிராண்ட்பா. அவன் நம்ப வச்சு குழி பறிச்சிருவா. சொல்றத கேளு கிராண்ட்பா, சொல்றத கேளு. ஓய மூடு கிராண்டி, எவ்வளோ நாள் தான் நீ சொல்றத நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் கிராணி, இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். அந்த ஈவில்னன் நம்ம இனத்துக்கு நல்லது பண்ணதான் பார்க்குறா, அதை ஏன் நீ தடுக்க நினைக்கிற? இல்லை கிராண்ட்பா, இல்லை, நல்லது பண்ண நினைக்கல. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அவங்களோட சக்தியெல்லாம் இந்த ஈவில்னன் எடுத்துக்கலாம்னு பார்க்குது. சொல்கிறத கேளு கிராண்ட்பா. வேணாம், இந்த பூட்டை திறந்து விடு, இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவோம். வாய திறந்தாலே வெறும் பொய்யா தான் வருது கிராணி. பொய் புழுவாத, உனக்கு கிடைக்கலன்னு இது போறாம வாய மூடிக்கிட்டு நில்லு. ஆ வந்தாச்சா இல இந்த விடுதாம்ல? இல நான் சொல்றதுக்கு முடி ஒன்னு கேட்டுக்க, இந்த லைட் ஆஃப் பண்ணல பிராங்க்லின், இந்த லைட் ஆஃப் பண்ணு, சீக்கிரம்டா ஆஃப் பண்ணு. அப்படிதான் யான் தெரியும்ல, அந்த ஈவில்னன் ரொம்ப பாதுகாப்பாக இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அதனால வந்து நம்ம சேஃபாக தான் போகணும். இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதாம்ல மாட்டிப்போ நம்ம. ஓகே கோஸ்ட் கோபால், இப்போ உங்களோட ஐடியா தான் என்ன, என்ன தான் பண்ண போகிறோம் எனக்கு ஒன்றும் புரியலையே. கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஆனால் இந்த இடத்துக்குள்ளே போக முடியல. என்ன தெரியுமா பண்ண போறோம்? நான் மந்திரத்தை போட போறேன், நீ போய் அந்த மந்திர கட்டை சுத்தி தேடு. அங்க ஒரு கேட்டு வரும், அந்த கேட்டு கிட்ட போய் உன்னோட கைய வை. என்னோட மந்திர சக்தியை வச்சு அந்த கேட்டை மறைய வச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்துடலாம், சரியா? அந்த இடத்த உடச்சு உள்ள போயிடலாம். போ போ, சீக்கிரம் போய் தேடு, அப்புறமா பண்ண தின்னுக்கலாம். ஓகே ஓகே, நான் போறேன் போறேன். இல்ல இல்ல, டவுட்டே இல்ல, டவுட்டே இல்ல. இது உண்மையாவே கோஸ்ட் கோபால் தான், கோஸ்ட் கோபாலே தான் இது. ஆனா அங்க வேற மாதிரி இருந்து இங்க வேற மாதிரி இருக்காரு, என்னமோ தெரியல. சரி, இந்த மந்திர கட்டு அப்படியே தான் கட்டு தான் போட்டிருக்கு. சரி, நம்ம அந்த கோஸ்ட் கோபால் சொன்ன மாதிரியே இந்த இடத்த சுற்றி அந்த டோர் எங்கே இருக்குன்னு போய் தேடலாம். போய் தேடி அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுவோம். இருக்கு இந்த இடத்துல ரொம்ப அமானுஷ்யமா நடக்குமே. லைட் ஆன் ஆயிடணும், லைட் ஆன் ஆயிடு. அவ்வளவுதான் ஆயிடுச்சு. இந்த இடம் எனக்கு பிடிக்காத இடம், ஆனா இந்த இடத்துக்குள்ள என்னால மட்டும்தான் போக முடியும். யாரும் வராதீங்க. கமலா, இதை நீ பண்ணக்கூடாது. இதை ஏன் நீ பண்ற? ஒழுங்கா திரும்பி போயிடு. என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க. ஐயோ, என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க. எங்க போனாங்க? ஐயோ, இந்த இடம் ரொம்ப கொடூரமான இடம். இதுக்கு வந்திருக்க கூடாது நானு. இருந்தாலும் அந்த சாவியை நம்ம எடுத்து ஆகணுமே. இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது. கமலா, நீ நல்லவ, இதைய பண்ற. திரும்ப போயிடு கமலா, இந்த இடத்த விட்டு வராதீங்க, வராதீங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப வேணாம், வேணாம். எல்லாமே
என்னோட கற்பனை தான். என்னோட நண்பர்கள், என்னோட அம்மா அப்பா எல்லாரையும் நரக நரக வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டு வரணும். அந்த நரக கேட்டை ஓப்பன் பண்ணியே ஆகணும். அந்த இடத்த நெதர ஓப்பன் பண்ணியே ஆகணும். நான் யாரையும் பார்க்கல, யாரும் என் கூட இல்லை. போய் எடுத்துட்டு வந்துடுவோம் சீக்கிரமா. எங்கேயே இருக்கு அந்த கீயை எடுத்துட்டு கிளம்பணும். இந்த இடத்துல இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ஆ, இதோ தான் இருக்கு அந்த கீ, இதோ தான் இருக்கு. எடுத்துட்டு போயிட வேண்டியதான். சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பிடணும். கமலா, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை ஏன் நீ பண்ற? நீ ரொம்ப நல்லவ, இதை பண்ணாத. இல்லை, நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க. இது நல்லதுக்கு தான். இல்லை, இது நல்லது தான், இது கெட்டது கிடையாது. இந்த சாவை எடுத்துட்டு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். எங்கடா இருக்கு அந்த கேட்டு? நானும் ஏழூர் சுத்தி வந்துட்டேன். அடா, இந்த தான் இருக்கா? இங்க இருக்கிற கேட்டுக்கு ஏழூர் சுத்தி வந்துகிட்டு இருக்கியடா பிராங்க்லின். சரி, கோஸ்ட் கோபால் சொன்ன மாதிரி இந்த இடத்துல போய் கேட்டுல கைய வைப்போம். கைய வச்சா மறைஞ்சு போயிடுன்னு சொன்னாரு. என்னடா நடக்குதுன்னு பாக்கலாம். அட, சொன்ன மாதிரியே மறைஞ்சு போயிடுச்சு. சரி, இப்ப என்ன பண்ணும்னா, பின் வழியாட்டி அப்படியே உள்ள போய் யாராவது இருந்தாங்கன்னா அடிச்சு போட்டுட்டு தூக்கிட்டு வந்துட வேண்டியதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். சரி, கட்டையை எடுத்துப்போம் இதுக்கும். ஓகே, பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப போயிட்டு எங்க இருக்காங்கன்னு தேடலாம். சத்தம் போடாம போனோம். அடா, இங்கதான் இருக்காங்களா? அது யாருப்பா கூண்டுக்குள்ள அடைச்சிருக்கிறது? அட, கிராணி. கிராணி எதுக்கு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க? யாரும் அடைச்சு வச்சிருக்கா? அட, கிராண்ட்பா, என்ன ஏன் நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதை யாரு தான் பண்றா? கிராண்ட்பா பண்றாரா, இல்ல வந்து அந்த ஈவில் நண்ணு பண்ணுதா, இல்ல அந்த கமலா பை பண்ணுதா, யாரு பண்றாங்கன்னு தெரியலையே. சரி, ஃபர்ஸ்ட் இந்த கெல்ட்டு பையனை அடிச்சு போட்டுட்டு கூக்கிட்டு போயிடலாம். இந்தா வாங்கிக்கோ, அவ்வளவுதான். இன்னையும் அடிக்க அடிக்க ஏந்தி இருக்கிறா? இந்தா வாங்கிக்கோ, இந்தா கிராண்ட்பா வாங்கிக்கோ, அவ்வளவுதான். நல்ல வேலை மட்டை ஆயிட்டாரு கிராண்ட்பா. சரி, இப்ப இவங்க எல்லாரும் கூட்டிட்டு போயிடுவோம். ஏய் கிராணி, இதெல்லாம் பண்றது நீதானா? ஏய் படி பயல, பிராங்க்லினே, நான் எப்படிடா பண்ண முடியும்? இதை தடுக்கிறது நான் தான்டா. இங்க பாரு, அதனாலதான் என்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. என்ன காப்பாத்தினாலும் பரவாயில்ல, இந்த சின்ன பசங்க எல்லாரையும் சீக்கிரம் காப்பாத்தி கூட்டிட்டு போ. இந்த இடத்துல இருக்காத சின்சான் மேலதான் ஒளிஞ்சிருக்கான். சீக்கிரமா அவனையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடு, இல்லைன்னா ரொம்ப ஆபத்தாயிடும் பிராங்க்லின். அட, இதெல்லாம் கிராணி பண்ணல போல இருக்கே, பேசுறத பார்த்தாலே தெரியுது. ஓகே, நான் ஓபன் பண்ணி விட்டுறேன். நீ உண்மையாவே நல்லவன் தான் நினைக்கிறேன். சரி, வா எங்க கூட வந்துரு. சரி, நம்ம வெளில போயிடலாம். வாங்க வாங்க, சீக்கிரமா வெளில போயிடலாம். வெளில போயிட்டு சின்சானுக்கு கால் பண்ணோம்னா மேலேருந்து கீழே குச்சி உடையாந்துருவான். சரி சரி, சாமி, கோஸ்ட் கோபாலே, எப்படி எல்லாரும் கூட்டிட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? என்னது, குளத்துல குளிக்க போறியா? எல்லாம் யாருல நீ? எந்த நேரத்துல என்ன பேச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா சின்சானை கீழே கூப்பிடல. ஒரு பொடி பசங்களை கூட உனக்கு பாத்துக்க தெரியாதா? இப்ப விட ஒன்னும் கெட்டு போல. சீக்கிரமா வந்து என்கிட்ட சரண் அடைஞ்சிரு, இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்க. சொல்றத கேளுங்க, சீக்கிரமா வந்து சரண் அடைஞ்சிருங்கல்ல. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்த ரொம்ப தப்பாயிடும், மறைஞ்சிடலாம். கோஸ்ட் கோபால், என்ன, ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க, திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க, இப்ப என்ன பண்றது? ஏய் கிராணி, அவங்களோட பிளான் தான் என்ன? என்னதான் நடக்குதுங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே, இப்ப என்ன நடக்க போகுது? காஸ்ட் கோபால், அவங்களோட பிளான் என்னன்னா, நரக வாசலை ஓப்பன் பண்ணி அங்க உள்ள எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வர்றதுதான். அது மட்டும் இல்ல, அந்த ஈவனோட பிளான் இன்னும் நிறைய இருக்கு. அதனாலதான் சின்சான்ட்ட சொன்னேன், பிராங்க்லினுக்கு கால் பண்ணி இது மாதிரி அங்க உள்ள கொகையில இருக்கிற நரக கீயை எடுக்க போறாங்க. சீக்கிரம் சொல்லி தடுக்க சொன்னேன். அவன் சொல்லிருப்பானே, நீங்க அந்த கீயை எடுக்கலையா? டேய் சின்சானே, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையடா. டேய் ஃபைனி, நான் சொல்றதுக்குள்ளதான் அந்த ஈவல்லன் வந்து கதவு திறந்துருச்சோம், இல்லனா நான் சொல்லிருப்பேன். ஏல என்னெல்லாம் சொல்றீங்க? உங்களோட முக்கியமானதுல அந்த நரக வாசல் கீ, அது ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சிருச்சுல. நம்மள டைவர்ட் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்குங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, என்ன நடக்க போதுன்னு தெரியலல. அட, டோரிமான் எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணிட்டு இருக்கா? ஹலோ டோரிமானே, என்னடா ஆச்சு? டேய் ஃபங்க்லினே, நம்மளோட வேஸ்ட் கோபால் ஏஞ்சி தர்றா, அவரு ரொம்ப
கொரோனா நல்லா ஆகிட்டாரு, டாக்டர் வந்து செக் பண்ண சொன்னமா. அட மெடிக்கல் மிராக்கல் இது, இவர் என்ன இவ்வளவு சீக்கிரமா குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரே ஷாக் ஆயிட்டாரா. இதுக்கப்புறம் அவரு எங்க வேணாலும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்கடா. அட கெட்டதறி, ஒரு நல்லது நடந்திருக்கே, பரவாயில்ல. சரி, அவரை கூட்டிட்டு இங்க வாங்க கிராணி வீட்டுக்கிட்ட. என்ன பண்றோங்கிறத கோவப்படாத கமலா, கோவப்படாத. இதுக்கு ஒரு வழி இருக்கும், கண்டிப்பா அது வழி இருக்கு. நீ கொஞ்சம் நகர்ந்து மட்டும் நில்லு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். என்னோட கோவத்துக்கு ஆளாயிடாத, நீ சொன்னதை செஞ்சு ஆகணும். நான் பண்ணிடுறேன், நீ நகர்ந்து மட்டும் நில்லு. இந்த கிராண்ட் பா இருக்கான், இவனை வச்சு எல்லாத்தையும் பண்ணிடுறான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கன் தட்டி அதில் வச்சுருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கோஸ்ட் ஆரர் வீடியோஸ் எல்லாமே வந்து பிடிக்கும். அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ண சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்மளோட கோஸ்ட் கோபால் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாரு. யாருக்கெல்லாம் கோஸ்ட் கோபால் தெரியுமோ அவங்கெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கோஸ்ட் கோபால் என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்ட் 3 பார்ட் 4 வந்து பார்க்கலாம். நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பை 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 பை.